வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. செய்திகள் வாசிப்பது ஆர்ஜே பிரவீணா அருண். சென்னை நகரில் நடமாடும் மளிகை கடை திட்டம் இன்று தொடங்கியது. சென்னை மாநகராட்சி பகுதியில் மட்டும் 7500 வியாபாரிகளுக்கு அனுமதி சீட்டு மற்றும் டோக்கன்கள் வழங்க உத்தரவிடப்பட்டது. தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வந்தது. அதனால 24ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தளர்வில்லா ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்தில் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக 23ஆம் தேதி முழு தளர்வு அறிவிக்கப்பட்டிருந்தது. அன்றே பொதுமக்கள் தேவையான பொருட்களை வாங்கி இருப்பு வைத்துட்டாங்க. ஆனாலும் காய்கறிகள், பழங்கள், மேலும் சில பொருட்கள் அவ்வப்போது தேவைப்படும். அதுக்காகத்தான் தெருக்களில் கொண்டு சென்று விற்பதற்கு விசேஷ அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இதற்காக வியாபாரிகளுக்கு மாநகராட்சி அனுமதி சான்றிதழ்களை வழங்கியது. அதன் மூலம் வியாபாரிகள் காய்கறிகள், பழம் முதலியற்ற வீதி வீதியாக சென்று விற்பனை செஞ்சுட்டு வராங்க. மேலும் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை முழு ஊரடங்கும் நீடிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஏற்கனவே வாங்கி வச்ச மளிகை பொருள்லாம் கொஞ்சம் தீர்ந்திருக்கும், அவ்வப்போது கொஞ்சம் பொருள்களும் தேவைப்படும், என்ன பண்ணுறது அப்படின்னு யாரும் தடுமாறக்கூடாது. அதுக்காகத்தான் சென்னை நகராட்சி 7500 வியாபாரிகளுக்கு அனுமதி சீட்டு மற்றும் டோக்கன்கள் வழங்க உத்தரவிட்டது. மாநகராட்சி அலுவலகம், மண்டல அலுவலகம், வருவாய் அலுவலகம், வார்டு அலுவலகம் முதலியவற்றின் மூலமும் வியாபாரிகள் சங்கம் மூலமாகவும் இந்த அனுமதி டோக்கன்ல வழங்கப்பட்டுச்சு. இவற்றை ஆர்வத்துடன் வியாபாரிகள் வாங்கிட்டு போனாங்க. நேற்று 2197 வியாபாரிகள் அனுமதி சீட்டு பெற்றிருந்தாங்க. சிறிய வேன்கள், மூன்று வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் இவற்றில் பொருட்களை ஏற்றிக்கிட்டு இன்னைக்கு திங்கக்கிழமை ஆர்வத்தோட வீதி வீதியாக கொண்டு போய் விற்பனை செஞ்சாங்க. பொதுவாக எப்பவுமே மக்கள் தான் கடைகளை தேடி போய் வாங்குவாங்க. அட, கடைகளே நம்மளை தேடி வந்துருச்சே அப்படின்னு ஆர்வமோட வந்தாங்க. ஆனால் கொரோனா கால நடவடிக்கையாக இப்போ கூட கண்டிப்பாக சமூக இடைவெளியை பின்பற்றணும், வர்றவங்க மாஸ்க் போட்டுட்டு வரணுன்ற விதிமுறைகளையும் பின்பற்றியே வரணும்னு சொன்னாங்க. பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுத்து நடந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மற்ற நாட்களில் எப்படியோ இந்த ஊரடங்கு நேரத்தில் இப்படி ஒரு வீதிகளிலே நடமாடும் கடைகள் மூலம் பொருட்கள் வர்றது ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. வாகனங்களில் கொண்டு வரப்பட்ட பொருட்கள்லாம் வேகமாக வித்து தீர்ந்துருச்சு. உடனே தங்கள் கடைகளுக்கு சென்று வியாபாரிகள் மேலும் பொருட்களை கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு தெருவிலையும் நடமாடும் கடைகள் தொடர்பாக மாநகராட்சியின் www.chennaicorporation.gov.in என்ற இணையதளத்தில் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. தெருக்களுக்கு வரும் வியாபாரிகளின் ஃபோன் எண்களும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை தொடர்பு கொண்டும் மக்கள் பொருட்களை வாங்கி சென்றாங்க. மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியதும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டியோ, வெளியே அலையாமல் இருக்க வேண்டியோ நம்ம அரசு இப்படி ஒரு நல்ல ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. நாம் எல்லாம் அரசாங்கத்தோட ஒத்துழைச்சு விதிமுறைகளை ஃபாலோ செஞ்சோன்னா சீக்கிரமே இந்த கொரோனாவோட கோரப்பிடியிலேருந்து வெளியே வரலாம், இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பலாம். செய்திகளுக்கு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவோட இணைஞ்சு இருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.